So, hello students, this is for 9th standard maths. Exercise 1.3 la last class in day continuation. You are given question number 3 la patina. Question number 3 la you are given A, B and universal set, A set, set B. இந்த மூணு செட்டே வச்சுட்டு இந்த A dash, B dash, A dash, union B dash இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ A dash அப்படின்னா அவுட்டர் இப்போ இது வெண்டைகிராமாக இருந்ததுன்னா நீ ஈஸியாக எழுதிக்கலாம். ஈவன் இதில் கூட நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சரி வேண்ட லோயர் கிளாஸ் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா எழுதி போட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ A dash ஃபார்முலா என்ன? U minus A, B dash formula U minus B. அவ்வளோதான். C dashனா U minus C, D dashனா U minus D. அவ்வளோதான். இங்கே என்ன இருக்கோ அது டேஷ் இல்லாமல் எழுதிக்கிறேன். தென் U என்ன? இது வந்து உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி டைரெக்டாக அப்படியே பார்த்தும் எழுதலாம். ஆக்சுவலாக அதுதான் நல்லது. அதுதான் மைண்டை ஷார்ப் பண்ணும். இப்படி ஒவ்வொரு தடையும் ஸ்டெப் ஸ்டெப்பாக போடுறப்போ ஹையர் கிளாஸ் போடுறப்போ உனக்கு சிரமமாக இருக்கும். லோயர் கிளாஸ்லேயே வந்து ஸ்டெப்பை கட் ஷார்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்து எழுதி பார்க்கணும். பட் எக்ஸாமில் வந்து ஏடாஸை டைரெக்டாக ஏமே ஆன்சர் எழுதினாலும் மார்க் உண்டு. இப்போ இதில் காமனாக இருக்கிறதுல என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்க. எப்போவுமே இன்டர்செக்ஷன் அப்படின்னா அந்த ரவுண்டு மாதிரி போடு. இந்த மாதிரி டேஷ் அப்படின்னு வரப்போ ஏ மைனஸ் பி இந்த மாதிரி வரப்போ கேன்சல் பண்ண அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதில் எது எது? B, then B, இங்கே D, இங்கே D, then F இருக்கா? F இருக்குது. Then F, F, then H. அப்போது A மைனஸ் இப்படி டைரெக்டாக இங்கே எழுதிடலாம் ஆன்சரு. ஏல இருக்கிறத மட்டும் எழுதணும். ஏல மீதி என்ன இருக்குது? ஏ இ சி சி இருக்குது இல்லையா? அவ்வளோதான். ஏ சிஇ. ஸோ இது கரெக்டு. பி மைனஸ் சாரி யூ மைனஸ் பினா பியில் இருக்கிறது திரும்ப ஸ்டெப் எழுத வேண்டாம். இந்த பியில் இருக்கிறது அப்படி எழுதிடு. பியில் மீதி என்ன இருக்குது? ஒன்று எதுவுமே இல்லை. அப்போ நல் செட். திரும்ப இது எல்லாத்தையும் எழுதி கேன்சல் பண்ணி போட வேண்டாம். இது வந்து இந்த மாதிரி டைரெக்டாக எடுத்து பழகிறப்போ உனக்கு கொஞ்சம் மைண்டு வந்து ஷார்ப்பாக இருக்கும். அடுத்தது ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். முதல்ல ஏ டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ டேஸ் என்ன? ஏசிஇ. பி டேஸ் என்ன? நல் செட்டு. யூனியன்னா என்ன? ரெண்டையே எழுது. இது ஸ்டெப் எழுதி எழுதணுமா? ஏ இ சி யூனியன் திஸ் ஈக்குவல் டு ஏ இ சி. இது ஓகே. அடுத்தது ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். இந்த ரெண்டுக்கு காமன் எதுவுமே இல்லை. அப்போ அது அப்படியே நல் செட்டு. இந்த ரெண்டு காமன் ஏதாவது இருக்கா? இல்லை. அடுத்தது நான் இங்கே எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா தெரியல. அடுத்தது ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபார்முலா என்ன? யூ மைனஸ் ஏ யூனியன் பி. அதாவது எதாவது பை மிஸ்டேக் ஏதாவது எலிமெண்ட்ஸை விட்டுட்டா அப்படிங்கிறது தான் நான் அப்படி சொன்னேன். இப்போ ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ் அப்படின்னா நிறைய பேர் கேமரா கவர் ஆகலை அப்படிங்கிறாங்க. கவர் ஆகுதா? U மைனஸ் ஏ யூனியன் பி. இங்கே என்ன டேஷ்னு இருக்கோ அதை விட்டுட்டு எழுது. அவ்வளோதான். இதெல்லாம் இந்த ஃபுல்லு யூ எழுதணுமா? ஸோ ஓகே, நான் யூ எழுதிட்டேன். தென் ஏ யூனியன் பி இதை பார்த்து பார்த்து எழுது. பிடி எஃப்ஹெச் இல்லையா? ஸோ பி டி எஃப்ஹெச். அடுத்தது ஏடிஇஹெச். தென் ஏ டி ஆல்ரெடி எழுதிட்டோம். இஹெச் இஹெச்சும் ஆல்ரெடி எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணணும் இல்லையா? ஸோ பி பி தென் டி இங்கே எங்கே இருக்குது? டி தென் எஃப் எஃப் தென் ஹெச் இருக்கா? இங்கே இருக்குது. தென் ஏ தென் இ எல்லாமே அதில் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எப்பவுமே இது எடுக்கிறது மட்டும்தான். எப்பவுமே இந்த ஃபஸ்ட்டு செட்டில் வர்றதான் எடுத்து எழுதணும். சி மீதி என்ன இருக்குது? ஜி
இவ்வளோதான். சரி, இதே ஆன்சர். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர். இன்டர்செக்ஷன்னா இது, ஏ இன்டர்செக்ஷன் பினா இதுக்கு காமனாக வரக்கூடியது, இதுலேயும் இதுலேயும் காமனாக வரக்கூடியது. சரி, ஸ்டெப் எழுதி எழுதி. ஸோ இந்த யூ வந்து கம்ப்ளீட்டாக எழுதிட்டேன். ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் எது காமனாக இருக்குது? இங்கே டி இருக்குது, ஹியர் ஆல்சோ டி, தென் இங்கே ஹெச் இருக்குது, இந்த இடத்துல ஹெச் இருக்குது, எஃப் பி இங்கே இல்லை. அப்போது யூ கேன் ரைட் டி ஹெச் மட்டும் இங்கே எழுதுனா போதும் இல்லையா. ஸோ டி ஹெச். இப்போ இதுக்கு நீ காமன் வந்து கேன்சல் பண்ணணும். இங்கே டி, இந்த டியும் ஹெச்சும் ஹெச்சும் கேன்சல் பண்ணிடு. அப்போ இதை மட்டும் நம்ம எழுதிடணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏபிசிஇஎஃப்ஜி. நெக்ஸ்ட்டு ஏ டேஸ் ஹோல்டர்ஸ்னால் அதனுடைய ஃபார்முலா ஏ. பட்டு நம்ம இங்கே முறைப்படி இங்கே ஃபார்முலா வச்சு போடணும் அப்படின்னா ஏ டேஸ் ஹோல்டர்ஸ் எப்படி எழுதலாம்? யூ மைனஸ் ஏ டேஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். பி டேஸ் ஹோல்டர்ஸ்னால் ரெண்டு டேஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பி. இதை ஃபார்முலா படி எழுதணும்னா யூ மைனஸ் பி டேஸ், அதாவது இதை ரெண்டையும் மறந்துடு. இதை வந்து யூ மைனஸ் ஏ டேஸ், அதே மாதிரி இது வந்து யூ மைனஸ் பி டேஸ் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். கண்டிப்பாக அந்த ஏபி தான் வரப்போகுது. ஸோ இந்த ஏ எடுத்து அப்படியே பார்த்துடுது. ஏ என்ன? பிடி எஃப் ஹெச். அப்படியே டைரெக்டாக எழுதிடலாம், பிடி எஃப் ஹெச். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏடிஇஹெச், ஏடிஇஹெச். இதுதான் இதனுடைய ஆன்சர். கேமரா கவர் ஆகலை அப்படிங்கிறாங்க, தெரியுதா? ஸோ ஐ திங்க் ஸோ. ஸோ நவ் த லாஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் ஃபைவ். ஃபைண்ட் த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செட். மூணு செட் கொடுத்துருக்குறாங்க சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா என்ன? ஏ டெல்டா பி. இங்கே பி கியூ கொடுத்ததுனால பி டெல்டா கியூ. பி டெல்டா கியூ ஃபார்முலா என்ன? பி மைனஸ் கியூ யூனியன் கியூ மைனஸ் பி. அதே மாதிரி இது ஆர் மைனஸ் எஸ் தென் யூனியன் எஸ் மைனஸ் ஆர் இல்லையா. அடுத்தது இது எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இங்கே டைரெக்டாகவே எழுதிக்கலாம். இது ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணு. த்ரீ த்ரீ தென் ஃபைவ். இங்கே ஃபைவ் இருக்குது, இங்கேயும் ஃபைவ் இருக்குது, இங்கே லெவன் இருக்குது, இங்கேயும் லெவன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பி மைனஸ் கியூனா பியில் இருக்கிறத மட்டும் எழுது. பியில் என்ன இருக்குது? டூ செவன் தென் யூனியன். அப்படியே டைரெக்டாகவே எழுதுகிறான் யூனியன் கூட. ஒன் லெவன் ஈக்குவல் டு டூ செவன் ஒன் லெவன். தென் நெக்ஸ்ட்டு இதில் காமன் என்ன இருக்குது? எல் தென் என் வேறு கியூ இல்லை தென் ஜேவும் இல்லை. அப்போ ஆர் மைனஸ் எஸ்னால் இந்த செட்டு எம் ஓ தென் ஜே கியூ. டைரக்டாக எழுதுறது தான் நல்லது. தட் மேக்ஸ் யுவர் மைண்ட் ஷார்ப்பர். சும்மா ஒவ்வொன்றுக்கும் ஓவரால் ஸ்டெப் எழுதக்கூடாது. தென் எக்ஸ் மைனஸ் ஒய் காமன் என்ன? ஃபைவ். இந்த ஃபைவ் ஃபைவ் அடிச்சிரு. தென் செவன் செவன் மீதி என்ன இருக்குது? டைரெக்டாக எழுதலாம். இங்கே என்ன இருக்குது? சிக்ஸு தென் நைன் டென். த ஆன்சர். தேங்க்யூ.